கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கர பெயர்ச்சி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கர பெயர்ச்சி பலன்கள் இந்த மாதம் 14-10-24 முதல் 7-11-24 வரை சுமார் ஒரு 24 நாட்கள் இருக்க போகிறது. இந்த சுக்கர பெயர்ச்சியிலே என்னென்ன பலன்கள் ஏற்படும், முதல்ல பொதுவாக பொது பலன்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். அதில் அதுக்குண்டான கிரகங்கள் எவ்வா இருக்குது, எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொது பலன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு சுக்கர பெயர்ச்சி பலன்கள் பார்க்கும்பொழுது இப்போ உள்ள கிரக நிலைகள் நம்ம பார்க்கணும். இப்போது ரிஷபத்தில் குரு இருக்காங்க, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் கேது இருக்காங்க, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சுக்கரன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் அமைப்பில் இருக்கும்போது இந்த பொது பலன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சுக்கரன் வந்து இப்போது தன்னுடைய சொந்த வீடான துலாராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்கார். விருச்சிக ராசின்றது செவ்வாயுடைய ராசியாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒத்து போகும், செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் ஓரளவுக்கு ஒத்து போகும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கரன் தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார். விருச்சிக ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். இதுதான் இப்போ உள்ள கிரகத்துடைய சூழ்நிலை. அப்போது இப்போ என்ன நடக்கப் போகிறது, இந்த சுக்கர பெயர்ச்சியில் புலிப்பாணி சித்தர் என்று 12 சித்தில் அவர் வந்து சுக்கரை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கார். அந்த சுக்கர பெயர்ச்சிக்கு பொருத்தமாக இருக்கும், அதை இப்போ நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. கேளப்பா, அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும், ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பர் அப்பனே உப்பரிகை மேடையுண்டு, வாழப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொருந்தி நிற்கும் வளைவிலேதான், நீலப்பா நின்றதொரு ராசியாதி நிலையறிந்து புவியோர்க்கு நிகழ்த்துவாயே. இதனுடைய பலன் என்ன கேட்டிங்கனாக்கா, சுக்கர பகவான் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டா அது கோச்சாரமாக இருக்கலாம், ஜாதகப்படி இருக்கலாம். 1-4-7-10 கேந்திரங்கள், 1-5-9 திரிகோணம், இந்த இடத்துங்களில் இருந்தால் அவர் கெட்ட கிரகங்கள் பார்வையை பெற்றாலுமே சுக்கரன் நன்மையை தான் செய்வார் அப்படின்றது தான் இந்த புலிப்பாணி தன்னுடைய ஜோதிட நூலில் சொல்லியிருக்கார். அதனால் இந்த சுக்கர பெயர்ச்சியால் நான் சொன்ன இந்த 12 ராசிக்கில் வரும்பொழுது உங்களுக்கு சுக்கரன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார்ன்றதை பொதுவாகவே இந்த புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கிற வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கர பெயர்ச்சி பலன் வரிசையிலே மேஷம், மிதுனம், துலாம், தனுசு இந்த 4 ராசிகளுக்கும் சுக்கர பெயர்ச்சி பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது. மற்ற 8 ராசிகளான ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்குமே புலிப்பாணி சித்தர் சொன்ன மாதிரி கேந்திர திருகோணங்களுக்கு பார்வையும் அவர் இருப்பதும் உள்ளாவதால் கண்டிப்பாக சுக்கருடைய பயிற்சி முழுமையாக கிடைக்கும், நல்ல பலன்களாக தான் கிடைக்கப் போகிறது. சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இல்லைன்னா கூட தன்னுடைய வீட்டை பார்ப்பார். தன்னுடைய வீட்டை பார்க்குறதாலே ஒரு பார்வை. எப்பயுமே நம்மளுடைய பார்வைக்கும் தேவர்கள், முனிவர்கள், கிரகங்கள், தெய்வங்கள் அவர்களுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது, கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதனால் அவர் பார்க்கும் பார்வையும் நல்லது தான் செய்யும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது அவர் விருச்சிக ராசியில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்ற போது, செவ்வாயோட வீட்டில் இருக்கார். அப்போது வீடு, மனை, வாகனங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா பிரசித்தி பெற்று விளங்கப் போகுது. நல்லா வியாபாரம் ஜோராக நடக்கும், வாகனங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும். அது இல்லாமல் வீடு வாங்கிறது, வீடு கட்டி விற்கிறது இதெல்லாமே நல்ல முன்னேற்றமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கணும். அழகாக இருந்தால் தான் இப்போ வாங்குவாங்க, அழகாக இருக்கணும், புதுமையாக இருக்கணும். நான் சில பதிவுகள் கூட சொல்லியிருக்கேன், வீடு விற்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வீட்டை வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா கலரெல்லாம் கொடுத்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக பண்ணிங்கனால நல்ல விலைக்கு போகும், பார்க்குறவங்க வாங்குவாங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த சுக்கரன் இருக்கிறனால நல்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லா போகும். பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை, சினிமா துறை, அரசாங்கத்துடைய தொடர்புடைய மகளிர் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நல்லா போகும். பெண்களுக்கான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக, இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கி இருக்கும், அவங்களால முடியாது எதுவும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாமே பண்ணுவோம், சரிக்கு சார ஆண்கள் மாதிரி செய்வோம், நாங்கள் யாரும் பேச்சுக்கும் போக மாட்டோம், ஆனால் நாங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவோம், நிமிர்ந்து நிற்போம், எல்லாமே கற்றுப்போம், ஆண்களுக்கு துணையாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம், போட்டி போடுவோம், எல்லாமே செய்வோம் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு இந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் வந்திருக்கும் போது. அவர் அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அப்போது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். இது இல்லாமல் எல்லோருமே கோயில் குளங்களுக்கெல்லாம் இப்போது கூட்டங்கள் குறைஞ்சோ இருக்குது, இப்போ அது வந்து அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள்,
அம்மன் கோயில் எல்லாமே நல்லா விசேஷமாக இருக்க போகுது. பெண்கள் சம்பந்தப்பட்ட மகளிர் முன்னேற்ற துறை, அப்புறம் மகளிர் மேம்பாட்டுக் கழகம், அரசாங்கத்தால் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாமே நிறைய நடக்க போகுது. இப்போ மகளிருக்கு வந்து இப்போ விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்பட்டுரும். இதனால் இருக்க இருந்தால் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போ விழிப்புணர்வோடு இருப்பாங்க, தன்னிலை உணர்ந்து நடந்துக்குவாங்க, யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க, ரொம்ப கவனமாக இருப்பாங்க, எச்சரிக்கையாக இருப்பாங்க, பழகிறதுக்கே கொஞ்சம் யோசித்து தான் பழகுவாங்க. அது மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் வரப்போகுது. ஏன்னா சுக்கரன் வந்து பெண் கிரகம், அவர் தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அந்த பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல முன்னுக்கு வரப்போகுது. சில நேரத்தில் ஆண்கள் பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், இந்த மாதிரி வகையெல்லாம் கூட அவங்க அவங்களோட உதவியை எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க மூலிமா அந்த முன்னேற்றமான உதவி கிடச்சி இவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க. பதவி வகிக்கிறதும் பெண்களுக்கு நல்ல பொறுப்பான பதவிகள் இப்போ கிடைக்க போகுது. அரசியல்லையும் சரி, சமூக சேவைகளிலும் சரி, பெண்களுக்கு விருதுகள், பாராட்டுகள், பரிசுகள் இதெல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் சினிமா துறையிலும் பெண்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். அவங்களுக்கு உண்டான கதைகளாக வரும், பெண்கள் முன்னேற்றக்கும் அடையக்கூடிய கதைகளாக வந்து சேரும். இது மாதிரிலாம் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில். அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை கருதி ஆண்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது துறையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், எது வந்தாலும் அவங்களுக்கு அது மூலிமா வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லி தனுசு ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் 12 இடத்தில் வந்திருக்காரு. அவர் 6 இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன பலாபலம் நடக்கும்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி குரு, அந்த குருவுக்கு பகை கிரகம் தான் சுக்கரன் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் சுக்கரன் அவர்களுக்கு செய்யக்கூடிய பலாபலங்களை நல்லது கெட்டது கண்டிப்பாக செய்வார். இவர் பகை ராசி, நம்ம பகையோடைய ராசியில் பிறந்தவர், பகையாளியோடைய ராசியில், அதனால் இவருக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் இருக்கிற சாண பலன், அவர் பார்வை பலன், இதுக்கு உண்டான பலனை கண்டிப்பாக கொடுப்பார். இதுதான் உண்மையான விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது இது நாள் வரை இப்போ வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க தனுசு ராசிக்காரன். அந்த விசா கிடைக்காம இருந்திருக்கும், அதுக்குண்டான பாஸ்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கும், அதுக்குண்டான முயற்சிகள் தடையாக இருந்திருக்கும். இதுலுமே இனிமேல் வந்து ஈஸியாக நடக்க போகுது, கண்டிப்பாக கிடச்சிரும். பாஸ்போர்ட் கிடச்சிரும், விசா கிடச்சிரும், அப்ளிகேஷன் கூட சில பேர் கிடைக்காமல் இருக்கும், அதுவும் கிடச்சிரும். நல்ல நேரம் வந்தால் தான் எல்லாமே நடக்கும், கெட்ட நேரம் வந்தால் எதுவுமே கிடைக்காது. அப்ளிகேஷன் கூட கிடைக்காம போதும், இல்லைங்க தீர்ந்து போச்சுங்க நாளைக்கு வாங்கணுவாங்க, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட நடக்காமல் இருக்கும். அப்போ அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கப்படும். அது இல்லாமல் இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக அமையும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் அமையும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாடகை அதிகமாக இருந்திருக்கும், அதனால் ஏற்படைய பலன்கள் குறைவாக இருந்திருக்கும், அந்த வீட்டில் வசதி வாய்ப்புகள்லாம் குறைவாக இருந்திருக்கும். ஆனால் ஹவுஸ் ஓனர் அதிகமாக வாடகை வாங்கிட்டுருப்பார், என்னடா இது, எந்த ஒரு சலுகைகள் வசதி வாய்ப்புகள் இல்லை, வாடகை நிறைய கொடுத்துன்னு வரமே அப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. வேறு வீடு மாதிரி நல்லாயிருக்குமே, வாடகை அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லா வசதி வாய்ப்புகளோடு இருக்க வீடு அமைஞ்சால் தான் நல்லது அப்படி தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்படிப்பட்ட வீடு இப்போது உங்களுக்கு அமையும். அது வாடகை வீடு இருக்கலாம், லீஸுக்கு எடுத்துக்கலாம், ஒரு தொகை கொடுத்துட்டு வாடகை இல்லாமல் இருக்காங்க பார்த்திங்களா, அதுதான் இப்போ நிறைய கடைபிடிக்கப்படுது பொதுவாகவே மிடில் கிளாஸில். அதுதான் உண்மையான விஷயம். வீடு விலை கொடுத்து வாங்க முடியாது, இஎம்ஐயில் போனால் கஷ்டமாயிடும், தொடர்ந்து மாதம் மாதம் கஷ்டமாக இருக்கும். அதில் போய் இறங்கிட்டாலே இறங்குறது ஈஸி, ஆனால் இறங்கிட்ட பிறகு அது மாதம் மாதம் கட்டுற விஷயம் இருக்குது பாருங்கள், அது அனுபவப்பட்டுன்னு தான் தெரியும் எப்படா அந்த லோன் முடியும் அப்படின்னு நினைக்கும். ஒரு மாதம் கட்டலைன்னா அது வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, வட்டிக்கு வட்டி போடுவாங்க. தொடர்ந்து 2 மாதம் கட்டலைன்னா ரொம்ப பிரச்சனையாகிடும், அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் கட்ட முடியாதவங்களாம் நிறைய பிரச்சனைகள் வருது, அவமானப்படுத்துவாங்க, எல்லாமே நடக்கும். வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, கத்துவாங்க, திட்டுவாங்க. அப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு வாடகை இல்லாமையே இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, அது மாதிரி கூட உங்களுக்கு இப்போ அமையும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். சில பேருக்கு வீடே சொந்தமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும், இந்த மாதிரி ஏமில் வாங்கிடுவாங்க, சொந்த காசு போட்டு வாங்கிடுவாங்க, இது மாதிரிலாம் அமையும். அதுதான் இடமாற்றம். அந்த இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நிகழும், நல்ல இடமாற்றமாக தான் இருக்கும். வரவுகள் வரும், செலவுகள் குறையும், சேமிப்பு உயரும், இதெல்லாம் நடக்கும். இப்போ பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க சேமிப்பில் பண்ணணும்னு நினைக்கிற கூட தான், அது கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் அவங்க எப்பவும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க, உடற்பயிற்சி செஞ்சு தேகத்தை நல்லா திடகாத்திரமாக ஆக்குவாங்க. ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
தெய்வ வழிபாடு தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதை அவங்க வளர்த்துக்கலாம், அது நல்லதாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பயணங்கள் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாமே இப்போ நடக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், நிறையவே நடக்கும். கண்டிப்பாக லோன் கிடைக்கும், இப்போ சொன்னீங்கன்னா இஎம்ஐ லோன், அதுவும் ஈஸியாக கிடச்சிரும், லோன் கிடைக்கும். ஒரு கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க, ஒரு பெரிய கடன் வாங்கி சின்ன சின்ன கடனாக அடிச்சிருவீங்க, இது மாதிரிலாம் நடக்கும், அது ஈஸியாக கிடைக்கும். எனிமீஸ் இருப்பாங்க இல்லையா, எதிரிகள், போட்டி போகாமல் உள்ளவங்க, நம்ம கூட இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க, அவங்களாமே கொஞ்சம் குறைஞ்சிரும், அந்த விஷயங்கள் குறைஞ்சிரும். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். நல்லா கேட்டுங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களுக்கு அவங்க நல்லா வசதி வாய்ப்போடு இருந்துட்டு பணம் காசுலாம் இருக்கும், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து நம்மளை பிடிக்கல, நம்ம எது வகையில் நம்ம எதாவது பேசியிருப்போம், நம்ம ஏதாவது மூலிமா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்போம், இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு எதிரி ஆக மாட்டோம். இல்லைன்னா சில பேர் வந்து நம்மளை வளர்ச்சி பிடிக்காமல் எதிரியாக இருப்பாங்க, அதுவும் இருக்குது. அப்போது என்ன பண்ணுவாங்க, நம்மளை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த தொல்லை கொடுக்கறது நிறுத்தப்போ எப்போ நிறுத்தப்படுதுன்னு பார்த்தா அந்த எதிராளிகளுக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ அவங்க பிரச்சனை பார்ப்பாங்களா, நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறது பார்ப்பாங்களா, அதுதானே உண்மை. அதே மாதிரி தான் அந்த எதிராளிகளுக்கு பிரச்சனை வந்துடும், அப்போது அவங்க பிரச்சனை தான் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் நிறுத்தி வச்சுருவாங்க, நம்மளுக்கிட்ட வரமாட்டாங்க. அது மாதிரி காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஆகிடும். அது இல்லாமல் நிறைய உத்தியோகத்தில் இருந்து கஷ்டப்படுறவங்க, ப்ரொமோஷன் கிடைக்கல, ஊதிய உயர்வு கிடைக்கல, உத்தியோக உயர்வு கிடைக்கல, எல்லாேருக்கும் ஓவர் டைம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு மட்டும் ஓவர் டைம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தவங்களுக்குலாம் அதெல்லாம் இப்போ நடக்கும். உங்களுக்கு அந்த ஓவர் டைம் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா வருமானம் வரும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இப்போது ஒரு இடத்துக்கு மாற்றிட்டு சொன்னிலே இடமாற்றம் வரணும், ஒரு இடத்துக்கு மாற்றிட்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அங்கே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அதிகமாக போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள நேரம் அப்படி இருக்கனால கண்டிப்பாக ஏன் இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் போட்டி பார்த்திங்கள அதெல்லாம் வந்தாக்க வெற்றி பெறலாம். அதில் வெற்றி கொடுக்கக்கூடிய இடத்து அந்த சுக்கரன் பார்க்கறனால அதில் ஜெயிக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, அதில் கலந்துக்கலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். அது இல்லாமல் குழுக்களோட ஒரு குரூப்பில் குழுக்கள் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அவங்க மூலிமா கூட நான் சொன்ன மாதிரி இந்த வீடு மணி வாங்கிறது போகிறது வருது, வண்டி வாகனங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். தனியாக வாங்குறது முடியலனாக்கா குரூப் மூலிமா வாங்கும்போது ஈஸியாக வாங்கிடலாம். அதுதான் நல்ல விஷயமாக சொல்லிட்டு வந்துருக்கேன், அது மாதிரி செஞ்சுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சுக்கரனுடைய பேச்சு தானே, இது சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அந்த ராமன், சீதாராமன் சொல்லுவாங்க, சீதையுடன் கூடிய ராமனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். சீதாராமன் வாங்க, லக்ஷ்மணோட சீதையோடு இருப்பாங்க, அப்படிப்பட்ட அந்த ராமனை வழிபட்டு வரலாம். ரெண்டு அம்சமாக வழங்கும், அந்த லக்ஷ்மி அம்சமாக இருக்கும், பெருமாள் அம்சமாக இருக்கும், அப்படியே வழிபட்டு வரலாம். எப்படி வகையான ராமர்கள் இருந்தாலும் கல்யாணராமன், சீதாராமன், கோதண்டராமன் இப்படிலாம் சொல்லப்படுது, அந்த மாதிரி வகையான தெய்வங்களை வழிபட்டு வரலாம். அது மூலிமா நல்லது நடக்கும். அது வந்து வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு, சுக்கரனுக்குரிய கிழமை வெள்ளிக்கிழமை. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்க்கும்போது தான தர்மங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். கோயிலில் போனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரன் பிறந்தவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். ஒரு மணியாக இருக்கலாம், ஒரு விளக்காக இருக்கலாம், அகல் விளக்கு கேட்டிருப்பாங்க, இல்லை அது சரியில்லை, கொஞ்சம் பூஜைக்கு தேவையான பொருள் சரியில்லை, தட்டு தாம்பாளம் அந்த மாதிரி எதனா ஒன்று பொருள் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். எதுவுமே வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம், நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தானதனம் பண்ணலாம், அனாதை ஆசிரமம் போயிட்டு குழந்தைங்களுக்கு தானதனம் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையானதில் வாங்கி கொடுக்கலாம், அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். பெரும்பாலும் உணவு வகைகள் கொடுக்கறது நல்லது, ஏன்னா உங்கள் ராசி குரு, அப்போது உணவு வகையிலே தானதனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு, அது பண்ணிட்டு வாங்க, அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.